நான் இந்த மண்ணில் 1008 சிவாலயங்களுக்கு சென்று வணங்க வேண்டும் என்று ஒரு சங்கல்பம் செய்து கொண்டிருந்தேன். இந்த தோடிபுரம்தான் நான் தரிசிக்க வந்த 1008வது ஸ்தலம். ஆனால் என் சங்கல்பம் பூர்த்தியாகும் முன் மின்னலால் பார்வை போய்விட்டது. 1007 முறை தரிசனம் தந்த அந்த இறைவனுக்கு 1008வது முறை, அதாவது ஒரே ஒரு முறை தரிசனம் தருவதற்குத்தான் அந்த இறைவனுக்கு மனமில்லை. அதுவரை அடங்கி கிடந்த என் கர்ம வினைக்குத்தான் அப்படி என்ன அவசரம்? தாங்களே கூறுங்கள். எதை நீங்கள் அவசரம் என்கிறீர்களோ அதை நான் அவசியம் என்று கருதுகிறேன். அவசியமா? அப்படியானால் உங்களுக்கும் அந்த இறைவனைப் போல இதயம் இல்லை என்று கூறுங்கள். பொறுமை பெரியவரே, வாழ்வில் சோதனையான கட்டங்களில் பொறுமை காப்பதில்தான் பெருமை இருக்கிறது. 1007 முறை உங்களுக்கு வழிகாட்டிய இறைவன் இறுதியாக ஒரு முறைதானே தரிசனம் தரவில்லை? ஒன்று பெரிதா, 1007 பெரிதா, யோசியுங்கள். இதென்ன சமாதானம்? நான் 1007 முறை தரிசனம் தந்தவனுக்கு இறுதி தரிசனமான ஒன்றே ஒன்று பெரிதா என்று கேட்கிறேன். நீங்களோ ஒன்றுதானே தரவில்லை, 1007 முறை தரிசனம் தந்தானே, அதுவே போதும் என்கிறீர்கள். ஆம், எந்த விஷயத்தையும் எப்படி பார்க்கிறோம் என்பதில்தான் அதன் பெருமையும் சிறுமையும் உள்ளது. அது மட்டுமல்ல, பார்ப்பவர் மனது எப்படிப்பட்டது என்று தெரிவதும் அதில்தான். நீங்கள் சொல்வது எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே. கிடைத்தவரை போதும் என்று கருதுங்கள். அதை கொண்டு புறத்தில் பார்த்த இறைவனை உங்கள் அகத்தினுள் பார்க்க முயலுங்கள். அவன்தான் எப்பொழுதும் என் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறானே. பிறகு ஏன் அவனை வெளியே ஆலயங்களில் தேடுகிறீர்கள்? அது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், ஆலய தரிசனம் ஆனந்த சம்பவமாயிற்றே. உண்மைதான், அகத்துக்குள் பார்க்க முடியாதபடி வாழ்க்கை சுகத்துக்குள் இருப்பவர்களுக்காக சொன்னதை நீங்கள் எப்படி உங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளலாம்? ஐயா, 1007 முறை புறத்தில் பார்த்து விட்டாயே, ஒரே ஒரு முறை உன்னுள் இருக்கும் என்னை உன்னால் பார்க்க முடியவில்லையா என்று இறைவன் உங்களை பார்த்து கேட்கிறான். அதை உணர்த்தவே உங்களை அவன் குருடாகவும் ஆக்கியுள்ளான். ஐயா, நீங்கள் யார்? என் அகக்கண்ணை அழகாக திறக்க முயலும் நீங்கள் யார்? நான் ஒரு யாத்திரிகன், அதற்கு மேல் என்னை பற்றி கூற ஒன்றுமில்லை. அடே அப்பா, தோடிபுரத்தில் யாத்திரிகர்களுக்கே இவ்வளவு ஞானம் என்றால் இதே ஊரில் பிறந்து வசிப்பவர்கள் எவ்வளவு பெரிய ஞானிகளாக இருப்பார்கள்? உண்மைதான். கவலைப்படாமல் சென்று ஆலயத்தில் காத்திருங்கள். நாளை விடுவதற்குள் நீங்கள் இழந்த பார்வை உங்களுக்கு கிடைத்துவிடும். அப்படியா? நீங்கள் உண்மையாகவா கூறுகிறீர்கள்? நான் உண்மையைத் தவிர வேறு பேச்சுக்கள் பேசுவதில்லை. உங்களைப் போன்ற குருடர்கள் மட்டுமல்ல, முடவர்கள், அங்ககீனர்கள் எவராக இருப்பினும் இனி இந்த மண்ணில் நலம் பெறுவார்கள். ஒரு குறைபாடுடைய மனிதனும் இனி இந்த மண்ணில் இருக்க மாட்டான். உங்கள் மூலமாக இறைவன் எனக்கும் ஒரு செய்தியை கூறிவிட்டான். மிக்க நன்றி ஐயா. நாளைய விடியலுக்காக நான் இப்பொழுதே காத்திருக்க தொடங்கிவிட்டேன். நான் வரு. வணக்கம். வணக்கம் சாஸ்திரிகளே. பாபாஜி, அனைத்தையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். எதை வைத்து அந்த குருடர் மீண்டும் பார்வை பெறுவார் என்று கூறினீர்கள்? அவருக்கு மட்டுமா பார்வை கிடைக்கப் போகிறது? இனி இந்த தோடிபுரத்தில் ஒரு நோயாளிகள் கூட இருக்கப் போவதில்லை. சாஸ்திரிகளே, இது ஒரு இசைப்பிரவாக பூமி. இனி ஒவ்வொரு நொடியும் இசை எனும் அமிர்தத்தை ருத்ரவீணை மூலம் ஊர் முழுக்க விநியோகிக்க உள்ளேன். அதனால் இந்த மண்ணில் ஒரு குருடர் கூட இருக்கப் போவதில்லை. ஏன்? ஒரு அங்ககினர் கூட இருக்க மாட்டார்கள். உங்கள் நல்லெண்ணத்தை நான் பாராட்டுகிறேன்.
அதற்கு அடிப்படையாக விளங்கப் போகின்ற அரிய செல்வமான அந்த ருத்ரவீணைக்கும் என் நன்றி. ஆனால் என்ன சாஸ்திரிகளே, என்ன ஆனால்? இப்படி நீங்கள் செய்யப்போவதால் இந்த ஊரின் மதிப்பு கூடும், ஊரே மாறிப்போகும். அதே சமயம் அரிய செல்வமான அந்த ருத்ரவீணைக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். நல்ல எண்ணம் உங்களுடையது, ஆனால் ஒன்றை மறந்து விட்டீர்கள். அதுதான் நம்மை பாதுகாக்கிறது, நாம் இல்லை. ஊருக்கே வழிகாட்டப் போகும் அதற்கு தன்னை காத்து கொள்ளவும் தெரியும். அதற்கேற்ப வழிகள் தானாக பிறக்கும். பாருங்கள், பிறக்க வேண்டும். பிறந்தால்தானே அது இந்த தோடிபுரத்திற்கு நல்லது, தங்களுக்கும் நல்லது. நீ நினைக்கிற ருத்ரன் ருத்ரனே இல்லை. உண்மையான ருத்ரனை யாராலையுமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ருத்ரவீணை மகிமை. நான் உன்னை விரும்புற மாதிரி மைத்திலி சாமிநாதனை விரும்புறா. நம்ம நாலு பேரும் ஒன்னா சேர்ந்து ஆளுக்கு ஒரு உதவின்னு களத்துல இறங்கணும்னு வச்சுக்கோ, கண்டிப்பா அந்த ருத்ரவீணியை நம்மால கண்டுபிடிக்க முடியும். இவ சாட்சாத் என்னுடைய தர்மபத்தினி பாகீரதி. கொஞ்ச நாள் அந்த ருத்ரவீணை என்கிட்ட இருந்தா போதும், கண்டிப்பா நான் திருப்பி கொடுத்துருவேன். நான் ஒரு அல்ப சித்தன், எனக்கு அந்த ருத்ரவீணை கிடைக்காதுன்னு கைகொட்டி சிரிச்சவன் மூஞ்சில எல்லாம் நான் கரிய பூசணும். என் ஆத்துக்காரிக்கு மறுபடியும் கண் பார்வை திரும்பணும். எங்க சக்தி புறம் உங்க தோடிப்புற மாதிரி செழிப்பா மறுபடியும் மாறணும். நாமெல்லாம் இப்போ ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம். தவறி கூட யாரும் யாருக்கும் துரோகம் பண்ணிடக்கூடாது. ஏன் நம்ம ரெண்டு பேர்ல ஒருத்தர் அந்த ருத்ரனா இருக்கக்கூடாது? என்ன பானு, என்ன யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போய் வேலையை பாரு. எனக்கு என்னமா வேலை? பொண்ண கவனிக்கிறது தானே முக்கியமான வேலை. என்னமா முறைக்கிற? நம்ம குடும்ப சங்கடம் தீரணும்னு நீ தவிக்கிறது எனக்கு தெரியாதா என்ன? ஆமா பாட்டி, 16 நாள்ல 4 நாள் போயிடுச்சு. ஓ, நீ இன்னும் அதே நினைப்புலதான் இருக்கியா? எப்படி பாட்டி, எல்லாம் பொண்ணுங்க மாதிரி வேற விஷயம் யோசிக்க முடியும்? நமஸ்காரம்மா. என்னப்பா, என்ன விஷயம்? அம்மாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பானு, அம்மா கிட்ட போய் நீலகண்டம் வந்திருக்கான்னு சொல்லு. வாப்பா, வந்து உட்காரு. நமஸ்காரம்மா. உக்காரு நீலகண்டா. உக்காரு. என்ன விஷயம் சொல்லு. ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான்மா. நீங்க மைதிலி எனக்கு மனப்பண்ண பார்த்த விஷயத்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற என் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன். ஒரு வார்த்தை எடுத்து பேசல. சுந்தரம்மா அம்மா சொன்னா அந்த அம்பாலே சொன்ன மாதிரின்னு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்கம்மா. அம்மா, ஏமா ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்லப்பா, நீ எதுவும் தப்பா சொல்லல. மைத்ரி மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம நான் தான் அவன்கிட்ட தப்பா பேசிட்டேன். அப்படின்னா? அந்த பொண்ணு மனசுல வேற யாரையும் நினைச்சிட்டு இருக்கா போல் இருக்கு. அதனால போதுமா, எனக்கு புரிஞ்சு போயிடுது. நல்ல வேலை இந்த விஷயத்த நான் என் அப்பா அம்மாவை தவிர வேற யாருக்கிட்டையுமே சொல்லலை. கல்யாணங்கிறது பிரம்மலிபின்னு என் குருநாதர் சொல்லுவார்.
யாருக்கு யாரோ அவாதானே ஒண்ணு சேர முடியும். கவலைப்படாத, நானே உனக்கு வேற இடம் பார்த்து வைக்கிறேன். வேண்டாமா, எனக்கு கல்யாணத்துல துளி கூட இஷ்டம் கிடையாது. ஆனா ஒரு சக்தி உபாசகன் கல்யாணத்துல தான் பலப்படுறான்னு சொல்றதுனால கல்யாணத்துக்கு சம்மதிச்ச. ஆனா என்னோட முதல் முடிவே கோணலா போயிடுத்து. பரவாயில்ல, என்னோட முடிவு எல்லாமே கோணலா போலாம். ஆனா உங்க விஷயத்துல எதுவும் தப்பாக கூடாது. இப்ப எது அப்படி ஆகும்னு நினைக்கிறேன்? இந்த ஊருக்குள்ள வந்த நரசிம்ம பாரதி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட இந்த ஊர்க்காரரவே மாறின நிலையில இந்த ஊருக்கு வள வைக்கிற விஷயத்துல வேகமா முன்னேறி இருக்காரு. எதுக்கு இந்த பீடிகை? நேரா விஷயத்துக்கு வா. முன்னேறிட்டு இருக்காருன்னா என்ன, அந்த பங்களாக்குள்ள நுழைஞ்சிட்டாரா? இல்லம்மா, ராணி பங்களாக்குள்ள நுழைஞ்சா நுழைஞ்ச நிலையில திரும்ப வர முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். எந்த நிலையிலையும் தனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் ரௌத்ர உபாசனையில இருக்காரு. அது மட்டும் இல்லம்மா, ஜனவசியும் மனவசியும் இப்படி வசியத்திலையும் ரவுண்ட் வர ஆரம்பிச்சிட்டாரு. அதோட எதிரொலியா தான் எலியும் பூனையுமா இருந்தவாள்லாம் இப்ப அவரு கூட சேர்ந்துட்டாங்க. யார் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். யாரு? பட்டூரோட பையன் சங்கரன், பிரசிடென்ட் பையன் சாமிநாதன், அப்புறம் அப்புறம் சொன்னா நீங்க அதிர்ச்சி ஆயிடக்கூடாது. சொல்லு. உங்க உங்க பொண்ணு பானு. நம்ப முடியலையாம்மா, நான் சொன்ன எல்லாமே உண்மை. இப்ப உங்க பொண்ணு பானுவே உங்க பக்கம் இல்ல, அந்த உபாசகர் பக்கம் சேர்ந்துட்டாங்க. யார் வேணாலும் அவர் பக்கம் இருக்கட்டும். அந்த பாபா என் கூட இருக்கிற வரைக்கும் யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. அம்மா, உங்க தன்னம்பிக்கையை நான் மதிக்கிறேன். அதே சமயம் அந்த உபாசகரோட பலத்தை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கிறது நமக்கு ரொம்ப ஆபத்துமா. நீலகண்டா, அந்த உபாசகரோட சக்தியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். பாவம் அவர், அவருக்காக நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். இப்ப கூட அவரோட கூட்டணியை பத்தி எனக்கு கவலை இல்லை. அவர் எப்படி காப்பாத்துறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சுவாமி, மணி ஐயர் போஜனத்துக்கு தயிர் சாதம் கொடுத்துட்டு வர சொன்னார். பெரியவா தப்பா எடுத்துக்கலனா என்ன? இத்தனை வழக்குகளையும் சுத்தி வரை ஏறிய விட்டுண்டு இது என்ன நிஷ்டேன்னு கேட்க போறேன். அதானே துபார்பா, நான் உன மாதிரி குடும்பஸ்தன் இல்லை. என்னுடைய ஆச்சார அனுஷ்டானங்கள் உங்க லௌகியத்தோட சேராது. இது தாந்திரிக முறையை சேர்ந்தது. இதுல தேர்ச்சி பெற்றுட்டா நாம உட்கார்ந்த இடத்துல இருந்தே யாரோட என்ன பேச நினைக்கிறோமோ அதை அவளை கொண்டே பேசி முடிச்சுடலாம். புரியல இல்லையா? இதெல்லாம் அவ்வளோ லேசாக அவனுக்கு புரியாது. இதுவும் MBBS MBA மாதிரி ஒரு படிப்பு தான். என்ன, அதுக்கெல்லாம் ஆதாரங்கள் புஸ்தகங்கள். இதுக்கு ஆதாரம் சப்தம். ஆமாம், சப்தத்தில் தானே எல்லா சக்தியும் அடங்கியிருக்கு. கொஞ்சம் புரியறது கொஞ்சம் புரியல இல்லையா? பேசினாலே இப்படி தான், செயல்னா உனக்கு சட்டுன்னு புரிய வச்சிடும். இப்போ நான் இந்த இடத்துல இருந்தே உங்க கர்ணத்தோட புள்ள கணேசனை சேதி கொடுத்து இங்க வரவழைக்க போறேன். அது அவனுக்கு கேட்கும். அவன் தூங்கிட்டு இருந்தாலும் எழுந்து இங்க வருவான். என் சேதி அவங்க கிட்ட சேரும் பாரு.
கணேசா, உடனே இங்க வா. சின்னையா, இது 30வது மூட்டை கணக்கு வச்சுங்க. கணேசா, உனக்காக காத்துக்கொண்டிருக்கிறேன். உடனே கிளம்பி தோட்டத்து குடிசைக்கு வா. உபாசகர், என்னது கணக்கு எழுதும் போது இதை எப்படி எழுதுன? நாம தான் ஏதோ ஞாபகத்தில் எழுதணுமா, இல்ல அந்த உபாசகர் ஏதாவது சித்து வேலை பண்றாரா? பாப்பா கணேசா, ஏ சேதி கேட்டுதானே இங்க வந்திருக்கேன். நான் ஆத்துல வரவு செலவு கணக்கு எழுதிட்டு இருந்தேன். அப்போ என்னையே அறியாம என் கை உங்க தகவலை எழுதிச்சு. நேக்கு அப்பதான் புரிஞ்சுது இது உங்க சித்து வேலையா இருக்குமோன்னு. ஆமா, இது சித்துதான். என்னுடைய அபியாசம் வீண் போகல. இனிமே நான் யார வேணும்னாலும் என் மனசால சந்திக்கலாம், அவளுக்கு தகவலும் அனுப்பலாம். அப்படின்னா நம்ம நாட்டு பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் அவளோடய நீங்க இந்த முறையில பேச முடியுமா? உடனே என்ன மடக்கிட்டிய, இந்த பயிற்சியால என்னை பத்தி நல்லா தெரிஞ்சவாட மட்டும்தானே என் மனசால சந்திக்க முடியும். ஆனா இதுலயும் முக்தி அடையறதுக்கு இன்னும் பல கட்டங்கள் இருக்கு. சிரிச்சது போதும், நீங்க கிளம்பலாமே. ஒரு நிமிஷம் சாமி, இங்க நடந்த விஷயங்கள் பூரா நமக்குள்ளேயே இருக்கட்டும். இல்ல ஊர் முழுக்க இந்த விஷயங்களை சொல்லி பிரஸ்தாபிப்பேன்னா பேசுற நாவ என்னால பேசாம இருக்க செய்யவும் முடியும். சொல்ல மாட்டேன், யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்ன கணேசா, என்னுடைய பேச்சு அணுகுமுறை எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல? ஆமா, உங்களை புரிஞ்சுக்கிறது நாளுக்கு நாள் கஷ்டமாயிண்டே போறது. என்னது கூப்பிட்டேன்? சும்மாதான், என்னுடைய சக்தியை பரீட்சித்து பார்த்தேன், பரீட்சி விட்டேன். இதுல நெய்க்கு என்ன பிரயோஜனம்? நிறைய இருக்கே, உனக்கு எதிராக யார் எதை நினைச்சாலும் இங்க உக்காந்த இடத்துல இருந்தே அவன் மனசை நான் மாத்திருவேன். அதுவும் காதலுங்கிற சமுதிரத்தை தத்தளிச்சுன்னு இருக்கிற உனக்கு எவ்வளவோ எதிர்ப்புகள் இருக்கும், அதெல்லாம் சொல்லவா வேணும்? அதுக்கெல்லாம் இந்த சக்தியை கொண்டே நான் உனக்கு கை கொடுக்க வேண்டாம். நீங்க பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா நடக்கிற எதுவுமே எனக்கு நம்பிக்கையா இல்ல. இப்போ அந்த சர்ப்பம் எங்க ஆத்திய சுத்தி சுத்தி வருது. அது எப்போ யார என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. அப்படியா? ஆமா. நீ அத கண்ணால பாத்தியா? இப்ப கூட நான் வரும்போது பாத்துட்டு தான் வந்தேன். இல்லையே, வரக்கூடாதே. அப்படின்னா அது காவல் நாகும். அந்த புஸ்தகம் எங்க இருக்கோ அங்கதான் அது காவல் இருக்கணும். அங்க இல்லாம உங்காத்தியே அதை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குன்னா அது பழி வாங்க வந்திருக்குன்னு அர்த்தம்.
பழி வாங்குவா. ஆமா, எதுக்கும் நீங்களா கவனமாவே இருக்கோ. அதை அழிக்கவோ ஒழிக்கவோ முடியாதா? ஏன் முடியாது? அழிச்சு காட்டுறேன்.